உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் கணிதம் இல்லை, மேக்ஸ் இஸ் நாட் டிவில். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2021 நடந்த கொஸ்டின் பேப்பர்ல 3 மார்க்ல கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரியேட்டிவ் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9th chapter கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, ஆனால் அந்த சம் இது கிடையாது. சரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கேட்டு நீங்கள் அப்படியே உருண்டு பரண்டு என்ன பண்ணுவோம் ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா போதும். சரியா கிரியேட்டிவ் கொஸ்டின்ங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கிரியேட்டிவ் கொஸ்டின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. கிரியேட்டிவ் கொஸ்டின்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா, செஸ்ட் ஒரு மாடிஃபை பண்ணி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். சரியா அப்போ என்ன பண்ணுவோம்னா, 40 questionங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கம்பல்சரி. அப்போ கம்பல்சரி கொஸ்டினே கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா அதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மனசில் வச்சுக்கணும். அதனால தான் என்ன பண்ணிக்கணும், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா அப்போ இந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ப்ரூவ் தட் இன்டெகிரல் ஆஃப் லிமிட் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்டு dx. இது என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரணுமா, 1/2 வரணுமா. அப்போ இதை பார்த்தோன்னே, இந்த லிமிட்டை நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகத்தில் வரணும். என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிமிட் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு dx விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிமிட் 0 to a எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. அதாவது எக்ஸ் இருக்க பிளேஸில் இந்த ஏ அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மேலே இருக்க இந்த லிமிட். சரியா இந்த லிமிட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், போடணும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்பர்ட்டியோட அர்த்தம். சரியா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டினை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இருக்கிற இந்த எல்ஹெச்எஸ் தான் நம்ம கொஸ்டின். சரியா இந்த ஆர்ஹெச்எஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த எல்ஹெச்எஸ் நான் என்னென்ன எடுத்துக்கணும்னா, ஐன்னு எடுத்துக்கிறேன். சரியா ஐ ஈக்குவல் டு லிமிட் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dx. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரியா ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு தடவை என்ன பண்ணுறேன், ஐ ஈக்குவல் டு 0 to 1 இங்கே ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு பாருங்க, 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஏவை என்ன பண்ணுறோம், எக்ஸ் இருக்க பிளேஸில் ஃபுல்லாக ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ இங்கே ஏ வந்து என்னது, 1. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், 1 - x போட்டோம்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் உங்களுக்கே பாருங்கள், டேரெக்டாக ஆன்சர் வந்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், 1 - x போடணும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் மட்டும் என்ன பண்ணுறோம், 1 - x போடுறோம், ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ 1 - x இன்ட்டு dx. இதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், சிம்பிளே பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் 0 to 1 மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, 1 - x அப்படி இருக்க போது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் என்ன பண்ணுங்கள், உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 - 1 சரியா, அடுத்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். சரியா அடுத்து ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x இன்ட்டு dx. இங்கே எது எது கேன்சல் ஆயிரும், 1 - 1 என்ன ஆயிரும், ப்ளஸ் 1 - 1 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x. இங்கே பாருங்கள் மீதி என்ன இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x இன்ட்டு dx. இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் அந்த சாப்டர்ஸை நீங்கள் 9th chapter நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெத்தடை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஐன்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் 1 - 2 என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 1 - 2 நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஒரு ஐயும் இந்த ஐயும் என்னாயிரு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னாயிரு, 2i மாறிடும். அப்போ 2i விச் இஸ் ஈக்குவல் டு 0 to 1. இங்கே நல்லா கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட டினாமினேட்டர் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ப்ளஸ் எக்ஸ், சாரி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதே தான் இங்கேயும் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மீ அதாவது எல்சிஎம் எடுக்கும் பார்த்தீங்களா, எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டுமே பாருங்கள் சேமாக இருக்குது.
அப்போ எப்படி இருக்குன்னு வச்சோம்னா 1/2 + 1/2 இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ எல்சிஎம் வந்து சேமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம், டிவைட் எழுதிக்குவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவோம், 2 போடுவோம் பார்த்தீங்களா, ரெண்டு என்ன இருக்குது சேமாக இருக்குது. ஏன்னா எல்சிஎம் வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து திரும்ப மாற்றணும் மாடிஃபை பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா எல்சிஎம் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது சேமாக இருக்குது. அதனால √x + என்ன பண்ணிடலாம், √(1 - x) வந்து எல்சிஎம். சரியா, இப்போ இங்கே நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நியூ டினாமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுப்போம், நியூமரேட்டருக்கு நம்ம ஒன்றும் ரெண்டே ஆட் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது, √x இருக்குது. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது பாருங்கள், +(1 - x). அவ்வளோதான், பாருங்கள் மேலே கீழே நமக்கு என்ன இருக்குது, சேம் வேல்யூ வந்துச்சு. அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு என்ன இருக்கும், 2i = 0 - 1 இன்ட்டு என்ன இருக்கும், dx மட்டும்தான் இருக்கும். இதை இதை கேன்சல் பண்ணால் 1 - dx இருக்கும். அப்போ dx-ஐ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். dx இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x. சரியா, அப்போ 2i இன்டகிரேட் பண்ணால் x, லிமிட் வந்து என்ன இருக்குது, 0 - 1. சரியா, அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் என்ன பண்ணுவோம், லோயர் லிமிட் பண்ணுவோம். அப்போ 2i = அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 1 - 0 என்ன ஆயிரும், 1 வந்துடும். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, 2i = 1 இருக்குது. அப்போ i = 1/2. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர், நமக்கு என்ன கிடச்சிச்சு, RHS கிடச்சிச்சு பார்த்தீங்களா. அதனால் இது ரொம்ப க்ரியேட்டிவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நம்மளால் க்ரியேட்டிவ் கொஸ்டின் சொன்னால் பயப்படக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.